ரெண்டு பக்கம் வந்து படி இருக்கும், ஸ்டெப்ஸ் இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு இது ஃபுல்லா கேர்ள்ஸ் மட்டும் போவாங்க, பாய்ஸ் வந்து நாங்க லெஃப்ட் சைடு ஸ்டெப்ஸ்லோடு தான் போவோம். அங்கே போகல, அங்கோட தான் போகணும். சின்ன கிளாஸ் சேஃப்டி ஃபோர்த் அந்த மாதிரி கிளாஸ், அதனால பெஞ்செல்லாம் சின்னதாக இருக்குது. இந்த கபோர்டு வந்து எல்லா கிளாஸும் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நோட்டு புக்கு நிறையா இருக்குன்ட்டு கொஞ்சத்தை அப்படி நாங்கள் வீட்டுக்கு போகும்போது போகிற மாதிரி இதுக்குள்ளே பதிக்க வச்சுட்டு போயிடுவோம். வச்சுட்டு கொஞ்சோண்டு நோட்டு தான் கொண்டு போவோம், வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம். காலையிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் அப்கோல்னு நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அவனும் நானும் தான் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வருவோம். அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேராக இங்கே தான் வருவோம். லெவன்த்து படிக்கும் போது இந்த கதவு வந்து நாங்கள் தான் திறந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி மேலே போவோம். மேலே போய் எங்கள் கிளாஸில் போய் இருந்து காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வரதுக்கே அப்படி அது அந்த முந்தி வந்ததுக்கப்புறம் இப்போ வரதுனால அப்படியே அந்த ஃபீல் அப்படி இதாகுது, எப்படி சொல்லணும்னு தெரில. இதான் எங்கள் பிடி சாரோட ரூமு. இங்கே தான் வந்து நாங்கள் பிடி பீரியட் வந்து சார்ட்டை வந்து கேட்டுட்டு என்ன விளையாடணுமோ அதை எடுத்துகிட்டு போவோம். வாவ், ஒயிட் பிளட் செல் மேலேருந்து இப்படி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் பாருங்க. இதான் ஃபுட்பால் கிரவுண்டு தான், அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்டு வந்து அந்த பில்டிங்க்கு பின்னால் கிரிக்கெட் கிரவுண்டு, அப்புறம் வாலிபால் கிரவுண்டு ரைட் சைடு இருக்குது, அப்புறம் இந்த பேஸ்கெட் பால் இருந்தால் இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு லேபும் இருக்குது. நான் வந்து என்ன குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப் தான், சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷு அதுக்கெலாம் வந்து ஒன்றா இருப்போம். அப்புறம் நாங்கள் பயாலஜிக்கு வந்துச்சு. ஸ்கூல் லைஃப்னாலே இவங்களை யாருக்குமே நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்காது. என்ன தான் காலேஜ் லைஃப்னாலும் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்கூல் லைஃப் தான் ஃபஸ்ட்டு வந்து மிஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் வந்து எப்போ முடியும், காலேஜ் போகலாம், காலேஜ் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம வந்து ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல் லைஃபோட அந்த இது வந்து நம்மளுக்கு தெரியும். காலேஜ்லேயும் நம்மளுக்கு அதே மாதிரி ஷெடியூல் பீரியடு சப்ஜெக்ட் அப்படி தான் நடக்குது. ஆனாலும் இந்த ஸ்கூலில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் எல்லா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் தெரியும். ஆனால் என்ன ஒரு சேடு ட்ரூத்னா, நமக்கு வந்து ஸ்கூல் லைஃப் வந்து ரெண்டாவது கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு வாட்டி தான், அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் நம்ம ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. அதுதான் ஸ்கூல் லைஃபு.